உங்க KYC அப்டேட் பண்ணோம் இல்லனா அக்கவுண்டும் ATM கார்டும் بلاக் ஆயிடும் எச்சரிக்கை எச்சரிக்கை 2.5 கோடி பரிசு எனக்கா பாருங்க முன்பின் தெரியாத கால்கள் போலி இமெயில்கள் லிங்க்ஸ் மற்றும் போலி அப்பரில் உங்கள் பின் OTP பாஸ்வேர்ட எப்போ யார் கூடயே பகிராதீங்க நீங்க எச்சரிக்கையா இருந்தா நஷ்டம் ஏற்படாது RBI சொல்கிறது கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் நாடு வேளாண் துறையில் தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியை கண்டு வருகிறது விவசாயிகளுக்கு 13வது தவணை தொகையை விடுவித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நிறைவு வரும் 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை மீனவர்களின் வருவாயை இரட்டிப்பாக்கும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது சென்னை விழாவில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா தகவல் இளம் தொழில் முனைவோர்களுக்கு மீன்வளத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 20ஆம் தேதி தொடக்கம் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பேட்டி துருக்கியில் மீண்டும் நிலநடுக்கம் புனரமைப்பு பணிகள் பாதிப்பு விரிவான செய்திகள் நாடு வேளாண் துறையில் தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் பிரதமரின் விவசாய நிதியுதவி திட்டத்தின் கீழ் 8 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் 13வது தவணையாக நேரடியாக 16,800 கோடி ரூபாயை பிரதமர் நரேந்திர மோடி இன்று விடுவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பிரதமரின் விவசாய நிதியுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 2,50,000 கோடி ரூபாய் நிதி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் வேளாண் துறைக்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் இதன் மூலம் கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் நாட்டின் வேளாண் துறை ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார் பிராகிருதி கேதி கோ ப்ரமோட் கர்னே கே லியே பி அநேக கதம் உடாயே கயே ஹேன் பிராகிருதி கேதி சே किसान की लागत में बहुत कमी आने वाली है नेचुरल खेती में किसानों को सबसे बड़ी समस्या खाद और कीटनाशक बनाने में आती है अब इसमें किसानों को मदद करने के लिए हजारों सहायता केंद्र बनाए जाएंगे किसान की लागत बढ़ाने में केमिकल फर्टिलाइजर की भूमिका अधिक होती है अब हमने किसानों के लिए पीएम प्रणाम योजना शुरू की है इसके माध्यम से केमिकल फर्टिलाइजर का प्रयोग कम करने वाले राज्यों को केंद्र से अतिरिक्त मदद मिलेगी மத்திய பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு 25,000 கோடி ரூபாயிலிருந்து 125,000 கோடி ரூபாயாக நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் நிகழ்ச்சியில் கர்நாடக மாநில முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கர்நாடக மாநிலம் சிவமுகாவில் 3,600 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று துவங்கி வைத்தார் 450 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ள சிவமுகா விமான நிலையத்தையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் இதனுடன் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் 215 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு சாலை திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார்
நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழமை அழியாமல் புதிய தொழில்நுட்பங்களுடன் சிவமுகா விமான நிலையம் மேம்படுத்தப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். சாலை, ரயில், விமான வழி போக்குவரத்துக்களை மேம்படுத்துவதன் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும் என்றும் சுற்றுலாத்துறை, வேளாண் துறை வளர்ச்சி பெறும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். மாநிலத்தின் வளர்ச்சிக்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடியூரப்பாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார். ஏர் இண்டியா நிறுவனம் குறித்து 2014 ஆண்டுக்கு முன் தவறான செய்திகளே வந்தது என்றும் தற்போது நாட்டின் விமான போக்குவரத்து தரத்தை உலகிற்கு எடுத்துக்காட்டும் வகையில் நிறுவனத்தின் செயல்பாடுகள் உள்ளது என்றும் பிரதமர் கூறினார். देश के सबसे उपजाऊ क्षेत्रों में से एक है। यहां जिस प्रकार फसलों की वैरायटी पाई जाती है वो इस क्षेत्र को एग्रीकल्चर हब के रूप में स्थापित करता है। चाय, सुपारी, मसालों से लेकर भांति भांति के फल सब्जी हमारे शिवोगा विस्तार में होते हैं। शिवमोगा के नेचर, कल्चर और एग्रीकल्चर को बढ़ावा देने के लिए एक बहुत बड़ी जरूरत यहां थी। ये जरूरत कनेक्टिविटी की है, अच्छी कनेक्टिविटी की है। साथ ही देश भर के 8 करोड़ से भी ज्यादा किसानों साल इरुपुरमुम निंडिरुंद पोदुमक्कल பிஜேபி தொண்டர்களை வாகனத்தில் இருந்தவாறே கையசைத்து பிரதமர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். வளர்ச்சி திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள் நாட்டின் கடைக்கோடி வரை சென்று சேர வேண்டும் என்ற முனைப்புடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணைய கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய பிரதமர், அரசு திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு சிறந்த நிர்வாகத்தை முன்னெடுத்துச் செல்வது அவசியம் என்று தெரிவித்தார். திட்ட செயல்பாடுகளை முறையாக கண்காணிக்கும் போது உரிய நேரத்தில் இலக்கை அடைய முடியும் என்று பிரதமர் கூறினார். சர்க்காரி காரியம் ஒரு சர்க்காரி யோஜனாவும் சஃலதா கி சப்சே அனிவாரிய ஷர்த் ஹை குட் கவர்னன்ஸ், சுசாசன், संवेदनशील शासन, जन सामान्य को समर्पित शासन। जब सरकार के काम मेजरेबल होते हैं, उसकी निरंतर मॉनिटरिंग होती है, तो बहुत स्वाभाविक है कि आप समय सीमा में निर्धारित किए गए लक्ष्यों को प्राप्त कर सकते हैं, डिजायर्ड रिजल्ट मिल सकते हैं। इसलिए गुड गवर्नेंस पर हम जितना जोर देंगे उतना ही रीचिंग द लास्ट माइल का हमारा लक्ष्य आसानी से पूरा होगा। பழங்குடியின மக்களின் அறிவாற்றலை தேச வளர்ச்சிக்கு பயன்படுத்திட பல்வேறு சிறப்பான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த பிரதமர், அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் பழங்குடியின மக்கள் வளர்ச்சிக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். முன்னேற்றத்தை விரும்பும் மாவட்டங்கள் அரசு திட்டங்களை சாமானியர்கள் வரை கொண்டு சேர்த்திட பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்றும் பிரதமர் கூறினார். தொழில்நுட்ப உதவியுடன் திட்ட அமலாக்கங்களில் வெளிப்படைத்தன்மையை உருவாக்கும் அவசியம் ஏற்பட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். முதலீட்டாளர்களுடன் கலந்து ஆலோசித்து மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தும் அவசியம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். और बजट के बाद भी सभी स्टेक होल्डर से गहन मंथन की नई परंपरा शुरू की है। ये इंप्लीमेंटेशन के लिहाज से, टाइम बाउंड डिलीवरी के लिहाज से बहुत ही महत्वपूर्ण है। इसे टैक्स पेयर्स मनी की पाई पाई का सही इस्तेमाल भी सुनिश्चित होता है। சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
அரிப்பு சொறி பட எல்லாருக்கும் இருக்கும் ஜாலிம் லோஷன் எனக்கு பாட்டி கொடுத்தாங்க இது சரும நோய்க்கு மிக சிறந்தது ஜாலிம் லோஷன் பழமை வாய்ந்தது பழையது எதுவோ அது நல்லது ஜாலிம் லோஷன் ஃபாஸ்டஸ்ட் ட்ரஸ்டட் டெஸ்டட் பரம்பரையாக ஜாலிம் லோஷன் செய்திகள் தொடர்கின்றன ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்தது இந்த தேர்தலில் வாக்காளர்கள் காலை முதலே ஆர்வத்துடன் வாக்களித்தனர் மாலை 6 மணி வரை இடைத்தேர்தல் நடைபெற்றது இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் இவி கே எஸ் இளங்கோவன் அதிமுக வேட்பாளர் கே எஸ் தென்னரசு தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா நவநீதன் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களும் வாக்களித்தனர் இத்தொகுதியில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்ததாக வாக்காளர் ஒருவர் செய்தியாளர்களிடம் கூறினார் திருவிழா கோலம் தான் சம்பத் நகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தினம் தினம் திருவிழா தான் எல்லாருமே வந்து மிக அருமையாக வந்து அவங்கவுங்களுடைய சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு மிக அருமையாக வந்து வீடு வீடாக வந்து கேட்டாங்க அதே போல் நாமளும் இன்னைக்கு நம்ம மனசுக்கு எந்த இவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு எந்த விதமான சிரமம் இல்லாமல் காலையில் வந்தோன்னா மிக அழகாக வரிசையில் எல்லாரையும் அனுப்பி எந்த விதமான குழப்பம் இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப அழகாக ஓட்டு போட்டு வந்தோம் இதை செய்து கொடுத்த அரசுக்கும் இங்கே இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேங்க இங்கே எல்லாருமே ரொம்ப களத்தில் இறங்கி ரொம்ப அருமையாக வேலை பார்த்தாங்க அவங்க எல்லாருக்குமே நான் தலைவணங்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் 5 மணிக்கு மேல் வாக்குச்சாவடிக்கு வந்த வாக்காளர்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டது தேர்தலில் சுமார் 70% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 2 தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் வெளியாக உள்ளன நாகாலாந்து மற்றும் மேகாலயா மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்துள்ளது 2 மாநிலங்களிலும் தலா 60 தொகுதிகளுக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் மாலை 5 மணிக்கு 2 மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது நாகாலாந்தில் சுமார் 74% வாக்குகளும் மேகாலயாவில் 70% வாக்குகளும் பதிவானதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன 2 மாநிலங்களிலும் வரும் 2 தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இதேபோன்று திரிபுரா மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கான முடிவுகளும் மார்ச் 2 தேதி அறிவிக்கப்படவிருப்பது குறிப்பிடத்தக்கது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ராஜஸ்தான் மாநிலத்திற்கு இன்று பயணம் மேற்கொண்டுள்ளார் பிஹானூரில் நடைபெறும் 14வது ராஷ்டிரிய சம்ஸ்கிருத மகோத்சவத்தை குடியரசுத் தலைவர் இன்று தொடங்கி வைக்கிறார் மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் சார்பாக 9 நாட்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதில் 1000-க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் நாடு முழுவதும் இருந்து பங்கேற்க உள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வா தெரிவித்துள்ளார் 4 பயணமாக இந்தியா வந்துள்ள டென்மார்க் பட்டத்து இளவரசர் ஃபிரெட்ரிக் இளவரசி மேரி எலிசபெத் ஆகியோரை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று நேரில் சந்தித்து பேசினார் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்உறவுகள் குறித்து ஜெய்சங்கர் ஆலோசனை மேற்கொண்டார் சர்வதேச நலனில் இந்தியா ஆற்றி வரும் பங்கு குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டது மீனவர்களின் வருவாயை இரட்டிப்பாக்கும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா கூறியுள்ளார் தேசிய அளவிலான மீன்கள் நோய் கண்காணிப்பு திட்டத்தை அறிமுகம் செய்வதுடன் இந்திய வெள்ளை இறால் மரபணு திட்டத்தை தொடங்கி வைக்கும் விழா சென்னையில் இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் 2024-25 ஆண்டுக்குள் மீன் ஏற்றுமதியை 1,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்த்திட மத்திய சம்படா யோஜனா திட்டத்தின் கீழ் சிறப்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் மீனவர்கள் மற்றும் முதலீட்டாளர்களின் வாழ்வாதாரம் முன்னேற்றம் கண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சர்வதேச அளவில் அதிக மீன் ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளது என்று தெரிவித்த அமைச்சர் நமது நாட்டின் மொத்த ஏற்றுமதி சதவீதத்தில் 16% ஏற்றுமதி பொருட்கள் மீன்வளத்துறையை சார்ந்தது என்று தெரிவித்தார் Due to diseases in fish, our farmers have to suffer economically losses. And due to this, their livelihood is also adversely affected.
For reducing the economic loss due to disease, it has become very important to develop a medium that mother disease in farmers' ponds and investigate fish disease. This problem was also taken note of by the government and National Surveillance Program for Aquatic Animal Disease under PMMSY is being implemented all over the country. As you all know, our country exports seafood to more than 120. சர்வதேச அளவில் இறால் ஏற்றுமதியில் இந்தியா முதலிடம் வகிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற மீன்வளத்துறை தொழில்நுட்ப மேம்பாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் கடந்த 9 ஆண்டுகளில் இந்திய மீன்வளத்துறை மாபெரும் வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார். 2011 முதல் 2014 வரை இறால் ஏற்றுமதி 8,165 கோடி ரூபாய் அளவுக்கு மட்டுமே இருந்தது என்றும் 2022 இறால் ஏற்றுமதி சுமார் 42,706 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சியால் மீன்வளத்துறையில் நாம் சுயசார்பு நிலையை எட்டியுள்ளதாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறினார். இளம் தொழில் முனைவோர்களுக்கு மீன்வளத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளது என்றும் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் அப்போது கேட்டுக்கொண்டார். இந்த பட்ஜெட்ல சப் பிளான் பிஎம்எம்எஸ்னுடைய ஒரு துணை பிளான் சப் பிளான் கொடுத்து அதுல 6,000 கோடிக்கு அது டிஜிட்டலைஸ் பண்ணணும். மீனவர்களினுடைய மீனவர்கள் எவ்வளவு பேர், ஃபிஷ் மார்க்கெட்டிங் எவ்வளவு பேர், ஃபிஷ் ப்ராசஸ் எவ்வளவு பேர், அது சின்ன என்டர்பிரனர்ஸ் எவ்வளவு பேர், அதே மாதிரி நம்மளுடைய அக்வா கல்ச்சர்ல ஈடுபட்டிருக்கிற ஃபார்மர்ஸ் எவ்வளவு, இது எல்லாத்தையும் ஒரு டிஜிட்டலைஸ் பண்ணணும். அதே போல அவர்களுக்கு இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டங்களை விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக 6,000 அது யங் என்டர்பிரனரை உள்ள கொண்டு வரணும் என்பதற்காக 6,000 கோடி ரூபாய் இந்த ஸ்பெஷல் காம்பனண்டாக இந்த துறையில நாம் முதல் முறையாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை இணையமைச்சர் சஞ்சீவ் குமார் பல்யான், மாநில அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எல் முருகன், இந்திய மீனவர்கள் மீதான தாக்குதலை தடுக்க வரும் ஏப்ரல் மாதத்தில் இந்தியா இலங்கைகள் அமைச்சர் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் தமது இலங்கை பயணத்தின் போது இந்த விவகாரம் குறித்து ஆலோசித்ததாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பிரதமர் மோடி சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லுங் தொடங்கி வைத்த புதிய டிஜிட்டல் பணப்பரிமாற்றம். சிங்கப்பூர் இஸ் எ கீ பார்ட்னர் அண்ட் நவ் வி ஆர் பில்டிங் நியூ பார்ட்னர்ஷிப் ஃபார் தி டிஜிட்டல் வேர்ல்ட். இந்தியாவின் யூபிஐ சிங்கப்பூரின் பே நவ் இணைந்த நவீன பரிவர்த்தனை. சிங்கப்பூர் வாழ் இந்தியர்களுக்கும் இந்தியா வாழ் சிங்கப்பூர் மக்களுக்கும் விரைவான பணப்பரிமாற்றம். இந்தியா சிங்கப்பூர் உறவில் புதிய மைல்கல். ஏவகப்படுற அரிப்பு சொறி பட எல்லாருக்கும் இருக்கும். ஜாலிம் லோஷன் எனக்கு பாட்டி கொடுத்தாங்க. இது சரும நோய்க்கு மிக சிறந்தது. ஜாலிம் லோஷன் பழமை வாய்ந்தது. பழையது எதுவோ அது நல்லது. ஜாலிம் லோஷன் ஃபாஸ்டஸ்ட் டெஸ்டட் டெஸ்டட் பரம்பரையாக ஜாலிம் லோஷன். செய்திகள் தொடர்கின்றன. தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 20 தேதி துவங்கும் என்று பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2023-24 நிதியாண்டிற்கான பட்ஜெட் பேரவையில் 20 தேதி காலை 10 மணிக்கு தாக்கல் செய்யப்படும் என்று கூறினார். பேரவையை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும் என்று அப்பாவு தெரிவித்தார். ஜவுளி ஏற்றுமதியில் தேசத்தை பெருமை அடையச் செய்யும் நகரமாக திருப்பூர் விளங்குகிறது என்று மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் முதலிப்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற தற்சார்பு இந்தியா கருத்தரங்கில் அமைச்சர் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஜவுளித் தொழிலில் புதுமையை ஏற்படுத்தி அதன் மூலம் வருவாயை பெருக்கும் promotion and innovation, rural industries and entrepreneurship is the initiative of Government of India
பின்னர் மாணவ மாணவிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அவர், விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற இளைஞர்களுக்கு உரிய வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என்றார். சுயசார்பு இந்தியா திட்ட இலக்கை அடைவதில் இளைஞர்களின் பங்கு அவசியம் என்றும் அவர் கூறினார். பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமைக்காக குஷ்பு எழுப்பி வரும் குரலுக்கான அங்கீகாரம் இது என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். பாஜக சார்பில் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் செய்தி வெளியிட்டுள்ளார். இனி தொடர்வது விரைவுச் செய்திகள். கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிட குடிநீர் வழங்கல் துறை தகுந்த முன்னெச்சரிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட உறையூர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை அமைச்சர் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறினார். மனநோய் மற்றும் தூக்க மருந்துகள் தவறான பயன்பாட்டிற்கு விற்பனை செய்யப்படுகின்றனவா என்பதை கண்காணிக்க மாநிலம் முழுவதும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பெருங்குடி திருமலை நகர் பகுதியில் மருந்து கடை ஒன்றில் வலி நிவாரணி மருந்துகளை மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் விற்பனை செய்யப்படுவதை கண்டறிந்த அதிகாரிகள் மருந்து கடைக்கு சீல் வைத்தனர். மாநிலம் முழுவதும் அனைத்து சில்லறை மருந்து விற்பனை நிறுவனங்கள் மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்துகளை விற்பனை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்திய கலாச்சார பல்கலைக்கழகம் சென்னை ஐஐடி இடையே கல்வி மற்றும் ஆராய்ச்சி மேம்பாடு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஒப்பந்தத்தில் இந்திய கலாச்சார பல்கலைக்கழகம் சார்பில் முனைவர் ராஜு பாலாஜி, ஐஐடி சார்பில் பேராசிரியர் முரளி ஆகியோர் கையெழுத்திட்டனர். அப்போது துணைவேந்தர் மாலினி வி சங்கர், ஐஐடி இயக்குநர் காமகோடி ஆகியோர் உடனிருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஈரப்பட்டி கிராமம் நாகாவதி அணையிலிருந்து இரண்டாம் போக பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வரும் ஜூன் 8ஆம் தேதி வரை 100 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றும் இதன் மூலம் பெண்ணாகரம் வட்டத்தில் உள்ள அரகாசன அழல், கிண்ணம்பள்ளி மற்றும் பெரும்பாலை கிராமத்தில் உள்ள 1993 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளையில் வெள்ளிக்கிழமைகளை நடைபெறும் வழக்கு விசாரணையை ஆன்லைன் மூலமும் நடத்தப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் ஜெனரல் தனபால் அறிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் இதே நடைமுறை தற்போது பின்பற்றப்படும் நிலையில் உயர்நீதிமன்றத்திலும் கடைபிடிக்கப்பட உள்ளது. வெள்ளிக்கிழமைகளில் வழக்கறிஞர்கள், மனுதாரர்கள் ஆன்லைன் மூலமும் விசாரணையில் ஆஜராகி வழக்குகளை வாதிடலாம் என்று தலைமை பதிவாளர் தெரிவித்துள்ளார். எச்சரிக்கையாயிருங்க. செய்திகள் தொடர்கின்றன. திருச்சியில் விற்பனையாளர் மேம்பாட்டுத் திட்டம் மற்றும் தொழில்துறை கண்காட்சி இன்று தொடங்கியது. கலையரங்கத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் பங்கேற்று கண்காட்சியை தொடங்கி வைத்தார். மத்திய பொதுத்துறை நிறுவனமான பெல் நிறுவனம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், அஞ்சலகத்துறை, காதி நிறுவனம் உள்ளிட்டவற்றின் கண்காட்சி அரங்குகள் இதில் இடம்பெற்றுள்ளன. நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக விற்பனையாளர்கள் திறன் மேம்பாட்டிற்கான விழிப்புணர்வு கருத்தரங்குகளும் நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சியின் முக்கிய அம்சம் குறித்து தமிழ்நாடு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை இயக்குநர் சுரேஷ் பாபு பேசுகையில், இதன் மூலம் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் தாங்கள் வாங்கக்கூடிய பொருட்களை இங்கே டைரக்டாக கண்காட்சியாகவும் படுத்தியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க என்னென்ன பொருட்கள் எம்எஸ்எம்இலேருந்து வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக இங்கே விளக்கம் நேரடியாக தெளிவுபடுத்துகிறாங்க. இதனால புதிய தொழில் முனைவர்களும் இங்கே வந்து நிறையா
நிறையா கற்றுக்கலாம். அவங்களும் வந்து கற்றுக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன சப்ளை பண்ணலாம், எப்படி சப்ளை பண்ணலான்ட்டு. இப்போ பொது கொள்முதல் கொள்கைன்னு சொல்லிட்டு பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசின்னு சொல்லக்கூடிய 2015 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 25% ஒரு வருஷத்துக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் எவ்வளோ வாங்குகிறாங்களோ அதில் வேல்யூவில் வாங்குகிற வேல்யூவில் 25% மினிமம் அவங்க வந்து எம்எஸ்எம்இலேருந்து வாங்கி ஆகணும். மத்திய அரசின் செல்லுமகள் சேமிப்பு திட்டம் குறித்து அஞ்சல் துறை ஊழியர் ஜம்புநாதன் தரும் கூடுதல் தகவல்கள். சேமிப்பு திட்டமானது 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் அனைவரும் இணையலாம். வருடத்திற்கு 1.5 லட்சம் வரலையும் மினிமம் 250 அந்த வகையில் இதில் ஆரம்பித்து இதில் அதிகமான தொகையை சேமிக்கலாம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால் மாதாமாதம் பணம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதம் 500 போடலாம், அடுத்த மாதம் 100 போடலாம், அடுத்த மாதம் 1000 போடலாம். அவங்கவுங்க கையில் கிடைக்கக்கூடிய பணத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் இதில் டெபாசிட் செய்வதால் திருச்சியிலே அதிகமான கணக்குகளை இதில் ஆரம்பித்து கொண்டிருக்கிறோம். இந்தியா லெவலில் இது முதன்மையான மாவட்டமாக இந்த திருச்சி மாவட்டம் இருக்கிறது. தெற்கு துருக்கியில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மலாத்தியா மாகாணத்தில் உள்ள எலிசிட்யூர் நகரை மையமாக கொண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.6 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தால் பல்வேறு பகுதிகளில் சேதமடைந்த கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. கடந்த பிப்ரவரி 6 துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் இதுவரை 50,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். பல்லாயிரக்கணக்கானோர் தங்களது வீடுகளை இழந்துள்ளனர். சுமார் 1,73,000 கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஏற்கனவே நடைபெற்று வரும் மீட்புப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. பூட்டானில் வரும் 2025 மலேரியாவை முற்றிலும் ஒழிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2018 மற்றும் 2020 மலேரியாவை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. இதனையடுத்து வரும் 2025 மலேரியாவை முற்றிலும் ஒழிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த முயற்சியில் பூட்டான் அரசு வெற்றி பெறும் என்றும் அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. உலக டேபிள் டென்னிஸ் போட்டி கோவா மாநிலம் பனாஜியில் இன்று துவங்கி அடுத்த மாதம் 5 வரை நடைபெறவுள்ளது. இதில் இந்தியாவின் சார்பில் சரத்கமல், சத்யன் ஞானசேகரன் மற்றும் மணிகா பத்ரா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஷரத் சத்யனுடன் பயஸ் ஜெயின் வெஸ்லே டு ரொசாரியோவுடனும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பங்கேற்கிறார்கள். மகளிர் பிரிவில் மணிகா பத்ரா, ஸ்ரீஜா அகுலா மற்றும் சுகுணா சைனி ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். முதல் 2 தகுதிச் சுற்றுப் போட்டியும் அடுத்த மாதம் 1 முதல் பிரதான சுற்றுப் போட்டிகளும் இதில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு வேளாண் துறையில் தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியை கண்டு வருகிறது. விவசாயிகளுக்கு 13வது தவணை தொகையை விடுவித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நிறைவு. வரும் 2 வாக்கு எண்ணிக்கை. மீனவர்களின் வருவாயை இரட்டிப்பாக்கும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. சென்னை விழாவில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா தகவல். இளம் தொழில் முனைவோர்களுக்கு மீன்வளத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 20 தொடக்கம். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பேட்டி. துருக்கியில் மீண்டும் நிலநடுக்கம். புனரமைப்பு பணிகள் பாதிப்பு.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.